Hi friends, welcome to Village Wheat Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டு தலை குழம்பு செய்யறது எப்படி. ஆட்டு தலை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். ஆட்டு தலை 1, சமையல் எண்ணெய், வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, பட்டை லவங்கம், மல்லி தூள் 4 டேபிள்ஸ்பூன், பட்டை மிளகாய் 20, மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் 1 மூடி, சோம்பு 5 கிராம், கருவேப்பிள்ளை, உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆட்டு தலை குழம்பு. அதுக்கு தேவையான பொருளை காமிக்கிறோம் பாருங்கள். பட்டை வகை தாளிக்கிறது, வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், தக்காளி 4 வெங்காயம் 4 தக்காளி, மஞ்சத்தூள், எண்ணெய், பூண்டு பெரிய பூண்டு 1, இஞ்சி சின்ன துண்டு 1/2 துண்டு அரிஞ்சி வச்சுருக்கேன், பட்டை மிளகாய் ஊற வச்சு வச்சுருக்கேன், தூள் இல்லாமல் ஊற வச்சு வச்சுருக்கேன், அது தேங்காய் திருவினது 1 முடி தேங்காய், மல்லித்தூள் 4 கரண்டி போட்டு வச்சுருக்கேன், தேவையானது உப்பு போட்டுக்கணும், தண்ணி அவ்வளோதான். அந்த மல்லித்தூளை எடுத்து வச்சு சுண்டு வச்சுருந்தேன்னா அதை தண்ணி ஊற்றி பிணைஞ்சி வைக்க போகிறேன். பிணைஞ்சி வச்சுட்டோம்னா சத்த நேரம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது தண்ணியை ஊற்றி பிசைஞ்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பிசைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மிளகா அம்மியெலாம் அரைக்க போகிறேன். தேங்காய் சோம்பு போட்டு நான் அரைக்க போகிறேன். 1 முடி தேங்காய், அடுத்த தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த தலை கழுவி வச்சதை கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த கறியை எடுத்து கழுவி தண்ணி கொதிக்கிறதுல அதில் போடணும். நல்லா தலையும் கழுவி வச்சா கழுவி இதில் அள்ளி போட்டேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா இந்த கவுச்சி வடை, நம்ம தலை கழுவி வச்சுருமா கவுச்சி வடை இருக்காது, அதுக்கு தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணியை சுத்தமாக தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வேக வைக்கையில் போடணும். இந்த இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன். இஞ்சி அப்படியே வச்சுட்டு தட்டிக்கிட்டுருக்கேன். தட்டி கொஞ்சம் மேவை அரைச்சிட்டு அடுத்தது இந்த பூண்டை வச்சு நசுக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து மேவை அரைச்சி அழிச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த கறி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்த கழுவியாச்சு. இந்த அள்ளி தண்ணி போடுறேன். தண்ணி கொதிச்சோடனே இந்த மாதிரி போடணும். கறி அள்ளி தலைக்கறி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். தண்ணி கொதிச்சோடனே எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி போட்டுட்டு கறியை போட்டாச்சு. அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு போடுறேன். அடுத்தது வெங்காயம், 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோமா அதை எடுத்து போட்டேன். போட்டாச்சு. 2 குப்பு கல் போட்டுக்கணும் வேக வைக்கிறதுக்காண்டி. இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள் போட்டேன், குப்புகள் போட்டுட்டேன். இதை கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தோடனே அப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வைக்கணும். இப்போ மூடி வச்சிட்றேன். போட்டேன் எல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் மூடி வச்சிட்றேன். கறி வேகட்டும். தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை வகையெல்லாம் நுணுக்க போகிறப்பா. மிளகாய் இந்த அரைச்சி வழிச்சிட்டேன். கறி வெந்துட்டான்னு பார்ப்போம். கறி வெந்துருச்சு. அடுத்தது இந்த மிளகா அரைச்சி வச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாய் போடுறேன். அடுத்தது இந்த மல்லித்தூள் பிணைச்சி செஞ்சோமா மல்லித்தூள் போடுறேன். அடுத்தது உப்பு. மொதல் கொஞ்சோண்டு வேக வைக்கிறதுக்காக 2 கல் போட்டது. இப்போ தான் குழம்புக்கு தேவையானது போட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்றோம்.
மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டதை நான் கலக்கி விட்டுட்ருக்கேன், உப்பு போட்டேன். அடுத்தது நல்லா மிளகா வடம்பு கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு தாளித்து இறக்கணும். இதோட மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டேன். அடுத்தது இந்த தக்காளி போடுறேன். தக்காளி போட்டு கிண்டி வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் தாளித்து இந்த கறி வெந்துட்டான்னு பார்க்கலாம். மிளகா மல்லி எல்லாம் போட்டு தக்காளிலாம் போட்டோம், எல்லாம் வெந்துருச்சு. இந்த இறக்கி தாளிக்க போகிறேன். சட்டி அடுப்பில் போட்டேன். சட்டி காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றேன். சட்டி காஞ்சிருச்சு, இந்த எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த பட்டை நுணுக்கணும், அதெல்லாம் அடுப்பு போடுறேன். அடுத்து இந்த பட்டை போட்டேன். அடுத்தது இந்த கருவேப்பிலை போடுறேன். அடுத்தது தேங்காய் ஊற்ற போகிறேன். தண்ணியை ஊற்றி அலசி கிண்டி ஊற்றிட்டு பாம்பில் எடுத்து ஊற்ற வேண்டியதும். இந்த தேங்காயை போட்டு தாளிச்சுட்டு அடுத்தது தேங்காய் குழம்பு எடுத்து தேங்காய் எடுத்து குழம்பில் ஊற்றுறோம். இந்த எடுத்து குழம்பு சட்டில் ஒரு தேங்காயோட எடுத்து தளிச்சு வச்சோமா, எடுத்து அதில் எடுத்து ஊற்ற வேண்டியதான். ஊற்றி செத்த நேரம் மறுபடியும் அடுப்பில் எடுத்து வச்சு கொதிக்க வச்சு இறக்க வேண்டியது தான். அடுத்து இந்த மூளை எடுத்து வச்சுருக்கோமா, தாளித்து ஊற்றிட்டு இந்த மூளை எடுத்து அதில் போட்டோம்னா கொதிச்ச உடனே இறக்க வேண்டியது. தலை மூளை எடுத்து போடுறேன். மூடி வச்சுட்டு கொதிச்ச உடனே இறக்க வேண்டியது. இந்த குழம்பு கொதிச்சிருச்சு, இறக்கி வைக்க போகிறேன். குழம்பு கொதிச்சா இந்த இறக்கி வச்சுட்டேன். நல்லதான் வேணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சமையல் பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.